ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா வந்து டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தனுஷை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துருக்க ஒரு நடிகர் இண்டஸ்ட்ரியில். ப்ளஸ் வந்து இவங்களும் ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ப்ரொடியூசர், நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பர் ஸ்டாரோட மகளுங்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே திருமணமாகி 18 வருடங்களாக ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இப்போது தனுஷ் வந்து நிறைய ஃபிலிம்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே நிறைய பேரோட ஃபேவரட் ஹீரோவாகவும் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அவங்க ஃபேமிலிக்குமே வந்து அது ரொம்ப நாளாகவே தெரியலை. இப்போ தான் அவங்களுக்குமே இது தெரிய வந்திருக்கு. இவர் வந்து ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, எங்களோட குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். அது இல்லாத நாங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா வந்து எங்களோட பிரிவு தான் வந்து எங்களுக்கு அதிகமான ஒரு ஆற்றலை தரும், அதிகமான ஒரு வாய்ப்பை தரும், எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை தரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. யாருமே வந்து இதை வந்து எங்களை எங்கள் குடும்ப பிரச்சனையை வந்து பெரிய இதாக்க வேண்டாம், நாங்களே வந்து தனியாக இருந்து புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பல படங்களில் இந்த பல படங்களில் வந்து பெண்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காரு. கூட செய்கிற நடிக்கிற நடிகைங்களோட நிறைய பேர் கூட வந்து ரொம்ப பிரபலமானவங்களோடையும் கூட இவர் வந்து ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காரு. இவர் ஹாலிவுட்டில் கூட நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக இவர் நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கியிருந்தார். அதெல்லாம் வந்து ரொம்பவே பெருமையாக இருந்திருக்கும். அது இல்லாமல் அவர் நடித்த படங்களுக்கு வந்து அவார்டுக்கே வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் இவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே வளர்ந்து வந்துட்டார். அதாவது வந்து அதிகமான ஃபேன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வெளியே ஹாலிவுட் சைட்லேயும் ஹாலிவுட் சைட்லேயும் இவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மனைவிக்கு வந்து இவர் அடிக்கடி வெளியே போகிறதும், அதாவது இவர் நிறைய பாடல்களை வந்து இயக்கி அவரே வந்து பாடவும் செய்கிறாரு, அந்த ஷூட்டுக்காக இவர் அதிகமாக வெளியில் தங்குறதும், நிறைய வந்து செலிப்ரிட்டிஸ் கூட வந்து தனி வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும் இவங்களுக்கு வந்து அவர் மேலே கோபம் இருந்திருக்க தான் செய்யுது. அதை வந்து அவங்க வெளிப்படுத்தலை. ரொம்ப நிறைய யார் கூட இவர் ரொமான்டிக்காக நடித்தாலும் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் இவங்க வந்து அனுசரித்து தான் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளுமே. இப்போ வந்து இந்த திடீர் முடிவு வந்து அவர் தனுஷ் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ட்விட்டரில். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இவர் நடித்த நடிகைகள், இவர் கூட ரொம்ப நெருக்கமாக படத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை விட்டுட்டு அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து நமக்கு வெளியே வந்துட்டு இருக்குது. இவர் ஒரு ரீசெண்டாக ஒரு படம் நடித்தார். அந்த படத்தோட ஹீரோயினி இல்லாத அவங்க பாடகியும் கூட, இன்னொரு பாடகி கூட அவரோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா எந்த படத்தில் வந்து ஒரு ரோல் கிடச்சிச்சு அப்படின்னாலும் இவருக்கு வந்து ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த படத்தில் இவருக்கு ரொமான்டிக் பார்ட் வந்து நிறையாவே இருக்க தான் செய்யுது. அதுதான் வந்து மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவர் நடித்த ஒன் ஆஃப் த ரொமான்டிக் யாராலையும் மறக்க முடியாத ஒரு படம் வந்து 3. அந்த படத்தை அவங்க தான் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபுல் பட்ஜெட்டும் போட்டு இவருக்காக அந்த படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஹிட்டும் ஆச்சு. அது மட்டும் இல்லாத இப்போ இவங்க ரீசெண்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து வைராஜா வைன்னு சொல்லிட்டு அவர் கௌதம் வாசுதேவ் மேன் வச்சு அவங்க கௌதம் கார்த்திகை வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த படமும் வந்து நல்ல ஹிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட பிரிவுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பிரிவை வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவே அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, மகன்கள், 2 மகன்கள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே இப்போ தான் வந்து இவங்க பிரிய போகிறாங்க அப்படின்றதே வந்து தெரிஞ்சு எல்லாருமே ஒரு
அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க.